வணக்கம் நண்பர்களே, அச்சய பாத்திர உணவகம் சேனலில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான பீன்ஸ் அப்புறம் கேரட் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு சூப்பரான பொரியல் பண்ண போகிறோம். இது சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இந்த பீன்ஸ் கேரட் இந்த ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்த அப்புறம் இந்த கார்னர் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லா பீன்ஸ்லேயும் நம்ம இந்த கார்னர்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போது பீன்ஸோட கார்னரை நம்ம கட் பண்ணியாச்சு. கேரட்டையும் நல்லா தோல் உரிச்சு வச்சுருக்கோம். இனி பீன்ஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூடவே சின்ன வெங்காயம் ஒரு ஏழனா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற காய்களுக்கு கூடவே இனி இந்த வெங்காயத்தையும் சேர்க்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்த அப்புறம் கூட ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கோங்க சின்னதாக கட் பண்ணி. இனி இதையெல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடியாக்கி வச்சாச்சு. இனி பொரியல் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேருங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது தான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொட்டினதும் இதில் இனி கருவேற்பிலை சேர்க்கலாம். கருவேற்பிலை பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய் மொத்தத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா காயும் சேர்த்த அப்புறம் ஒரு வாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இந்த பொரியலுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இவ்வளோத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த காய் 75% குக் ஆகியிருக்கு. இனி இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்து அந்த மசாலாவை சேர்க்கலாம். மசாலா சேர்த்த அப்புறம் இனி இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் 1/2 கப் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னா நம்ம நார்மல் தண்ணி சேர்க்க வேண்டாம், சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இதோட ராஸ்மெல் மாறினா தான் அப்படியே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 3 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வேக வச்சாலே போதும். அதுக்குள்ளாடி நமக்கு இது ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நம்மளோட சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.